ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து அடிக்கடி வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு க்வெஸ்சன் தான், இந்த ஒல்லியா இருக்கவங்க உடல் சத்து பிடிக்கணும்னா, குண்டாகணும்னா, உடல் பொலிவு பெறணும்னா நம்ம என்ன சாப்பிடணும். நான் நிறைய சாப்பிட்டுனேன், ஆனா எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, நான் ரொம்ப ரொம்ப ஒல்லியா தான் இருக்கேன். இதனால சொசைட்டில என்னைய கேலி கிண்டல் வந்து அதிகமா பண்றாங்க. இதனால உடம்பு தேடுறதுக்கு ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இயற்கை முறையில தயார் செய்யக்கூடிய ரெண்டு லேகிய வகைகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை சாப்பிடறதுனால உடல்ல என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும், உடலுக்கு என்ன மாதிரியான ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பொதுவா நான் ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்ட விஷயம், உடல் குண்டாகிறதுக்கு ஒல்லியா இருக்கவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நிறைய பேர் சொல்றது வந்து இந்த நட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவேன், பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய சாப்பிடுவேன், அத்திப்பழம் கூட ஒரு சிலர் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேரிச்சம்பழம் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, நைட்டு பாலை குடிச்சிட்டு தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, தயிர் சாதம் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து வேடிக்கையா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுல வேலையே செய்யாம படுத்து படுத்து தூங்குவேன், அதனால உடல் எடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த வகையில ஆரோக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஐஸ்கிரீம் வந்து உடலுக்கு கெடுதலான விஷயம், தூங்குறது நம்மளோட சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும். ஸோ இதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து வேடிக்கையா ட்ரை பண்ணுவாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறத ஒரு வாடிக்கையா வச்சா உடல் வந்து குண்டாயிரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது ஆரோக்கியமான முறை கிடையாது அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு சிலர் வந்து தேனும் பாலும் வந்து சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து இந்த செவ்வாழை வந்து சாப்பிடுவாங்க, ஸோ நைட் நைட்டு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஜிம்முக்கு கூட போவாங்க, ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் வந்து நான் வந்து குண்டாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, பட் 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஒன்றுமே இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், உடம்புல என்ன கம்மியாக இருக்கு, எதனால நம்ம வந்து ஒல்லியா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்ம பாடியை பொறுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம பாடியில இருந்து சதைகளை வந்து பில்டு பண்ண முடியும், நம்ம குண்டாகிறதான ஒரு பொலிவான ஒரு தோற்றத்தை வந்து பெற முடியும். சரி, நான் எல்லாமே வந்து ப்ராப்பரா தான் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் என் உடம்புக்கு ஒரு தூண்டுதல் தேவை, ரொம்ப ஒல்லியா இருக்கேன், வத்தலும் தொத்தலுமா இருக்கேன், எனக்கு வந்து சொசைட்டில வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு லேகியம் நான் சொன்ன மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லேகியம் வந்து தேட்ரான் கொட்டை லேகியம் அப்படின்னு சொல்லுவோம், தேராத உடம்பையும் தேற்றும் தேட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேட்ரான் கொட்டை அந்த காலத்துல வந்து தண்ணீரை ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தேட்ரான் கொட்டை, இதுல இருந்து தயார் செய்யப்பட்ட லேகியம் தான் தேட்ரான் கொட்டை லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், 200 கிராம் டப்பால இருக்கும், 500 கிராம் டப்பால இருக்கும், நீங்க வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நைட்டு தூங்க போகும்போது 1 ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணிலையோ பால்லையோ இல்ல தேன் கலந்தோ நீங்க வந்து சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு போய் படுத்துடலாம். தேன் கலந்து சாப்பிட்றவங்க அதுக்கப்புறம் நீங்கள் பால் குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம், பால் பிடிக்காதவங்க சுடுதண்ணியில் கலந்தும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்றா இருந்தால் தேன் கலந்து மட்டும் 1 ஸ்பூன் சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்டு போய் படுத்துடலாம். இது அந்த ஒரு டப்பா காலியாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வெண்பூசணி லேக்கியம் இதுவும் வந்து 200 கிராமும் 500 கிராமும் வந்து கிடைக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த டப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம், தேட்ரான் கொட்டை லேக்கியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெண்பூசணி லேகியம் அதே மாதிரி 1 ஸ்பூன், வயசு குறைவா இருந்துச்சு, சின்னவங்களா இருக்காங்க, ஸ்கூல் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் 1/2 ஸ்பூன் வந்து போதும். ஸோ எடுத்து இதே மாதிரி கலந்து சாப்பிட்ருங்க. இதை ஒரு 2 டப்பா 3 டப்பா நீங்க காலி பண்ற வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் இப்போ இருக்க அந்த ஒல்லி உடம்புல இருந்து உங்களுக்கு லைட்டா பூசின மாதிரி இருக்கும், உடல் வந்து பொலிவு பெறும், உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும், ரத்தம் சுத்தமாகும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் உடம்புல உங்களுக்கு மாறுறது நீங்களே பிரிஸ்கா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்படியே நீங்க உங்க கண்ணமெல்லாம் ஒட்டி போயிடுச்சுன்னா லைட்டா வந்து சதை போட்டிருக்கும், இதை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். அளவுக்கு அதிகமாக குண்டாக முடியாது, உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைச்சு உடல் வந்து பொலிவு பெற்று அந்த தோற்றம் வந்து பாக்குறதுக்கு சிறப்பாக அமையும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல இந்த லேகியம் வந்து இல்ல நாட்டு மருந்து கடைகள் உங்க ஏரியால கிடையாது அப்படின்னா ஆன்லைன்ல பை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். 200 கிராம் டப்பா 500 கிராம் டப்பா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, ஸோ அதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தவிர நீங்க ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், வெள்ளரிக்கு அதிகமா சாப்பிடலாம், நீங்க நட்ஸ் அதிகமா சாப்பிடலாம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். காய்கறி, பழங்கள், கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலே டெய்லி ஆரோக்கியமான உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே வெளியில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உடல் பெருக்க ஆரம்பிச்சிடும், உடல் பருமன், உடல் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணாலும் ஒரு 3 மந்த்ஸில் வந்து ஃபீல் பண்ணிடலாம். ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம போகிற பாதை கரெக்டாக, நம்ம ட்ரை பண்ணுற மெத்தட் கரெக்டானு பார்த்துட்டு இதிலே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகலாம்.
இதுதான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடை தவிர நீங்க மத்த எது ட்ரை பண்ணாலும் உங்களது உடலுக்கு ஆரோக்கியமா அமையாது. நிறைய பேர் வந்து வெயிட் கெயின் பவுடர்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் டெம்பரரியா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு நேச்சுரலா கிடைக்கிறதான் என்னைக்குமே வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். லாங் லைஃபுக்கு இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக எங்கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.